வணக்கம் நண்பா. நம்மள பலரும் கூகுள் பே அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது ஏதாவது ஒரு தேவைக்காக நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம். அதோடய தேவை முடிஞ்சிடுச்சு, இல்லை நமக்கு இந்த கூகுள் பே அக்கௌண்ட் வேண்டாம் அப்படிங்கிறப்போ அதை எப்படி நிரந்தரமாக டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னைக்குள்ள வீடியோவில் பார்ப்போம். உங்கள் மொபைலை எடுத்துக்கோங்க, அதில் கூகுள் பே அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்படியும் நீங்கள் உங்கள் மொபைலில் ஏதோ பாஸ்வேர்டு கொடுத்து வச்சுருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் வரும். இதில் ரைட் சைடு கார்னரில் உங்கள் ஃபோட்டோவோட ஒரு பேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்கள் நேமு, உங்கள் மொபைல் நம்பரு, அப்புறம் நீங்கள் கொடுத்துருக்க அக்கௌண்ட்டு, இதில் செட்டிங்ஸ்னு ஒன்று காமிக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே காமிக்கும். அதில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா லாகவுட்னு இருக்கும், அதுக்கு கீழே க்ளோஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் கூகுள் கிளியர் கூகுள் பே ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி காமிக்கும், யுவர் அக்கௌண்ட் வில் பி க்ளோஸ்டு, எனி யூபிஐ அக்கௌண்ட்ஸ் வில் பி டீ ரெஜிஸ்டர்ட், எனி கோல்டு வேலட் பேலன்ஸ் மே பி லாஸ்ட் அப்படிங்கிறத படிச்சுட்டு க்ளோஸ் அக்கௌண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு நிரந்தரமாக க்ளோஸ் ஆகிட்டு அப்படியே கூகுள் பே விட்டு வெளியில் வந்துடும். மறுபடியும் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணணும்னா கூகுள் பேயை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப புதுசாக நீங்கள் டவுன்லோட் பண்ண கூகுள் பே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். திரும்ப ரெஜிஸ்டர் பண்ண தான் கேட்கும், உங்கள் அக்கௌண்ட் நிரந்தரமாக டிலீட் ஆகிட்டு. இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் டெல்டெக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.